சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, மும்பை, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. ரஜினிகாந்தும் முழு மூச்சோட இந்த படத்தோட ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருந்தாரு. படத்தோட அவரோட போர்ஷனுக்கான ஷூட்டிங்லாம் சமீபத்தில் தாங்க முடிஞ்சிருக்கு. நிச்சயமாக இந்த படம் ரஜினியுடைய கேரியர்லேயே தரமான சம்பவமாக இருக்கும்னு ரஜினி ரசிகர்கள் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தோட டப்பிங் பணிகளை கூட பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டாங்க. இதுக்கிடையில் கோலிவுட்டோட இப்போ மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக இருக்கிற லோகேஷ் கனகராஜ், அவர் பார்த்திங்கன்னா கமல்ஹாசனை வச்சு விக்ரம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவர் இயக்குன லியோ படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சருக்களை சந்திச்சது. அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் ரஜினியை வச்சு கூலி படத்தை இயக்க இருக்காரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. படத்தோட டைட்டில் டீசர் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்குங்க. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய நடிகர்கள்லாம் தவமாக இருக்காங்க. ஆனால் அவர் கடைசியாக இயக்கின லியோ திரைப்படம் பார்த்திங்கன்னா விமர்சன ரீதியாக மிகப்பெரிய அடி வாங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். லோகேஷ் கனகராஜ் அந்த பேரை கூலி படம் மூலமாக தான் மீட்கணும். அதுக்காகவே லோகேஷ் கனகராஜ் முழு முனைப்பில் உழைச்சிட்ருப்பதாக படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் கூலி படத்தில் வில்லனாக நடிக்க ஷாருக்கான், ரன்வீர் சிங் போன்ற மிகப்பெரிய நடிகர்கள்கிட்ட லோகி பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. கூலி படம் பற்றி இப்போ புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்குங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நாகார்ஜுனாவை வில்லனாக நடிக்க வைக்க லோகேஷ் திட்டமிட்டிருக்காருன்னும் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குன்னு சொல்லப்படுது.